வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் மீன லக்னத்துக்காக நம்ம பார்க்குறோம். ஒரு 15 நாள், நவம்பர் 17 முதல் டிசம்பர் 2 வரை உள்ள அந்த 15 நாட்களில் சூரியன் செவ்வாய் என்கின்ற இந்த மாதக்கோள்களினுடைய இணைவு மற்றும் நட்சத்திர ரீதியாக அவர்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்குறோம். இப்போ கிரக அடைவுகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது, குரு பகவான் நமக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் 2 இடத்துல. அந்த சுக்கரன் வந்து 7 இடத்துல இருக்கிறதுனால இந்த 2 இடம் 7 இடம் அப்படிங்கிறது 2 இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும், நல்லதாக இருக்கும். பட் இருந்தாலும் கூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் போகிறதுனால சலனங்கள், அதாவது தடுமாற்றங்கள், பிறரை நம்புவதில் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போக இப்போ நம்ம எடுத்துட்டுருக்கிற டாபிக் வந்து சூரியன் செவ்வாய். இவங்க வந்து குரு மாதிரியும் சனி மாதிரியும் அவங்க நட்சத்திர ரீதியாக செயல்பட போகிறாங்க. இப்போ குருவனுடைய நட்சத்திரம் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இடம், 8 இடம், 12 இடம், அதாவது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அப்போ அந்த ஸ்தானத்துக்கு, இந்த மிதனத்துக்கும், 8 இடமான துலாத்துக்கும், 12 இடமான கும்பத்துக்கும் குரு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கார். அந்த பாவங்களுக்கு ஊக்கமளிக்கிறார். அப்போ என்னென்னா, நம்ம ஒரு உழைப்பு பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அதில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கிறாரு, அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ண செய்வார். அதே மாதிரி வீடு கட்டுறது, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறார். இப்போ சூரியன் செவ்வாய் அப்படின்னு யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து 3, 7, 11 அப்படின்ற கான்செப்டில் தான் அதிகமாக வேலை செய்வாங்க. 3 இடம்ன்றது தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம், சகாயஸ்தானம், தகவல் தொடர்பு, இதையெல்லாம் குறிக்கும். 7 இடம் என்பது கணவன் மனைவி தாம்பத்தியம். 7 இடம் கஸ்டமர், பிஸ்னஸில் வரக்கூடிய பார்ட்னர், இவையெல்லாம் குறிக்கும். சமூகம் சார்ந்த அக்கறை. 11 இடம் என்பது நமக்கு நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகை, இளைய சகோதர சகோதரி வரை, இந்த 3, 7, 11 காம்பினேஷனில் இருக்கிற ஒரு சூரியன் செவ்வாய் 9 இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு வலுவான சேர்க்கை தான். இந்த 3 இடத்துக்கும், 7 இடத்துக்கும், 11 இடத்துக்கும் பாசிட்டிவாக செய்வார். அப்போ இதனால் என்ன அப்படின்னா, வெளிநாடு ஸ்தானம் 9 இடம். அப்போ அந்த வெளிநாடு தொடர்புகள், ஒரு கல்வி சார்ந்த மேன்மைகள், ஆராய்ச்சி கல்வி படிக்க போகிறவங்க, குழந்தைகள் வழி ஏதாவது டீல் பண்ணுறவங்க, அதே போல் நிதி துறை, சட்டத்துறை, இதிலெல்லாம் ஆய்வுகள் பண்ணுறவங்க, இந்த பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி லைனில் ஆராய்ச்சி, ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட ஆய்வு பண்ணுறவங்க, மொத்தத்தில் ஆராய்ச்சி படிப்புகளில் இருக்கவங்களுக்கும் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் லைனில், ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும், கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மீடியாவில் இருக்கவங்க, கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த குருங்கிறவர் நமக்கு அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக அமைந்திருக்கிறாரு. இப்போ சனி எங்கே இருக்காருன்னு பார்த்தா, செவ்வாய் சனி நட்சத்திர பரிவர்த்தனை பெறக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டங்களுக்குள்ளே வருது. அது 23 வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி 24 ராகு நட்சத்திரத்துக்கு மாறுவார். அதுக்கிடையில் செவ்வாய்க்கு சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படும். இது வந்து 9 இடத்துக்கும் 12 இடத்துக்கும், இதுக்கும் வெளிநாடு கனெக்டிவிட்டிக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால் நமக்கு அந்த மாதிரியான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறது, வேலை மாற்றங்கள் கிடைக்கிறது, புதுசாக போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, இது மாதிரியான சாதக பலன்கள் நடக்கும். ஆனால் நாம் வந்து இதில் நம்மளுடைய இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் முக்கியமாக நம்ம வந்து நம்ம ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நாம் எல்லாமே பார்க்கணும். நமது ஜனன ஜாதகத்தில் நமக்கு லக்னத்தை இயக்கிறவர் யார், 2 இடத்தை இயக்கிறவர் யார், இப்படி 12 பாவங்களுக்கும்
எந்தெந்த கிரகம் இயக்குதுங்கிறத கணித்து உபநட்சத்திர கான்செப்டை மூலமாக எடுக்கணும். அப்படி வரக்கூடிய கிரகங்கள் இப்போ கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாவத்தொடர்பின் பலனை தரப்போகிறதுங்கிறத பார்க்குறது தான் இந்த சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் உங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க, அதன்படி உங்களுக்கு ஜாதகத்தை கணித்து கொள்ளுங்கள், அதன்படி இந்த கோச்சாரத்தோட தொடர்புபடுத்தி பாருங்கள். 1, 5, 9 என்கின்ற மீனம், கடகம், விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உயிர்ப்பற்றான ஒரு ஈடுபாட்டை குறிக்குது. இப்போ ஒரு கலை சார்ந்து இயங்குறோம்னா அது உயிர்ப்பற்றான தொழில், கமிஷன் வகை சார்ந்து இயங்குறோம்னா உயிர்ப்பற்றான தொழில். அதே போல் நமக்கு விளையாட்டில் போய் சைன் பண்ணுறோம் அப்படின்னாலும், மார்க்கெட்டிங்கில் சைன் பண்ணுறோம், ஒரு ஆராய்ச்சி துறையில் போய் சைன் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் 1, 5, 9. அதே 2, 6, 10 அப்படின்னு வரும்பொழுது உற்பத்தி சார்ந்த துறையில் சைன் பண்ணுறோம், பண வரவு, ப்ரமோஷன், வளர்ச்சியை அந்த பாவங்கள் கொடுக்கறது. 3, 7, 11 வரும்போது அதுவும் உயிர்பற்றான கம்யூனிகேஷன் லைனு, சமூக தொடர்பு, கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், இந்த மாதிரியாக அது செயல்படுகிறது. அப்போ இந்த மாதிரி 4, 8, 12 நெகட்டிவாக செயல்படுது. இந்த பாவ தொடர்புகளை நமது ஜனன ஜாதகத்தில் நமக்கு யார் நல்லவர் யார் கெட்டவருங்கிறது அதில் தான் தெரியவர். அதை வைத்து இந்த கோச்சாரத்தை பொருத்தி பார்க்கும்போது தான் இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் போனால் நமக்கு இந்த கிரகம் கெட்ட கிரகம் நல்ல கிரகம், அது நல்லது கெட்டதில் போகிறதுனால அதன் மூலமாக நமக்கு என்ன கெடுதல் வருங்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த பதிவில் காமனாக சொல்கிறது என்ன, நிறைய ஏஜ் குரூப்பில் இந்த லக்னத்தில் இருப்போம், மீன லக்னத்தில். அப்போ 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம் இதில் வந்து சூரியன் செவ்வாய் சப்போர்ட் பண்ணுறாருங்கிற ஒரு கான்செப்ட் தான் எடுக்கிறோம். ஆனால் நமது ஜனனஜாதத்தை வச்சு பொருத்தி பார்க்கும்போது அந்த உபநட்சத்திர ரீதியாக அது எந்த பாவ விளைவுகளை தருகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க முடியும். இப்போ ஜென்ரலாக சொல்ல வர்றது என்னென்னா, இந்த சூரியன் செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திராதிபதிகளான குருவும் சனியும், நமக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார், 12ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த 2ஆம் இடம்ங்கிறது பணத்துக்கு நல்லது தான், பண வருவாய். 12ஆம் இடம் என்பது உபத்தொழில் பண்ணுறது, வேறு வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, மூலதனம் பண்ணுறது, இதுக்கும் சேர்ந்தது தான். ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் அதை குறிக்கும். அப்போ 9, 12 அப்படிங்கிறது ஒரு வெளிநாட்டு தொடர்புக்கு வந்து மிகப்பெருத்த நன்மையை செய்யும். இப்போ சனியே ராகு நட்சத்திரத்துக்கு 24ஆம் தேதிக்கு வந்த பின்னாலும் ராகு நமக்கு நன்மை தருவார். அப்போ ஓரளவுக்கு கிரக நிலைகளினுடைய அமைப்புகள் நன்றாக இருக்கின்றன. புதன் கிரகமானது புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர் இன்னும் வலிமையாக செயல்படுத்துவார் அந்த 9ஆம் இடத்தை. அப்போ கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் அது சப்போர்ட் பண்ணும், ஆர்டர்கள் இதை லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும், டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதனால் மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்களுக்கு பண்ணாலும் கூட உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் இது கெட்ட பாவம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கு சனி மாதிரியும் குரு மாதிரியும் இவங்க வேலை செய்ய போகிறாங்கங்கிறதுனால 2ஆம் இடமாகவும் 12ஆம் இடமாகவும் அது ஒர்க் பண்ணும். அப்போ நமக்கு நன்மைகளும் தனலாபங்கள் சேரும், தொழில் பலம் பெருகும், அடுத்த கட்ட தொழிலுக்கு அடுத்த கட்ட ஒரு விரிவாக்கத்துக்கு உங்களை தயார்படுத்திக்கலாம். இது மாதிரி இந்த ஜோதிட ஆய்வு முறைகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.